ஸோ ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சொன்னார் உங்கள் லாஜிக் மாஸ்டர். அப்போ அப்படி இந்த பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் திரும்பி வந்துட்டோம். நம்ம தமிழ்லேயும் வந்து வீடியோ அட்டாக் அப்படின்னு வச்சுருப்போம். ஸோ நம்ம திரும்பி வந்துட்டோம். கொஞ்ச நாளாக வீடியோ போடாமல் வந்திருப்பேன். ஒரு ரெண்டு மூணு நாளாக ஒரு சின்ன பையனுச்சு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ நல்லா இருக்கா, ஃபன்னியாக இருக்கா, அதை நம்ம இன்னுமே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள். இது கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஓடுறது கொஞ்சம் ஓடிச்சு அப்படின்னா நம்ம கீழே இருக்கவங்க விளையாட தான். ஸோ அது வந்து நல்லா இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், கொஞ்சம் ஃப்ளோ வரல ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுனால. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். இதெல்லாம் சொல்கிறதுக்காக இந்த வீடியோவே மேக் பண்ண வி ஆர் பேக்கு. நிறைய ஷார்ட் வீடியோ போடலாமா, இல்லை இந்த மாதிரி நார்மல் வீடியோ போடலாமா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என்ன மாதிரி வீடியோ போடலான்னதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வந்து அதுக்கேற்ற மாதிரி போடலாம். ஸோ கொஞ்சம் லைட்டாக வாய் வந்து ஸ்லிப்பாகும். அதனால் ஏதாவது உளறிட்டேன்னா, அதாவது தப்பாக வந்துட்டேன்னா நினச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ், நம்ம வந்து எக்ஸாம் முடிய போகுது. இனிமேல் நிறைய கண்டென்ட் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் முடிஞ்சளவுக்கு டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு வந்து என்ன கண்டென்ட்டு போட்டால் நம்ம போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சி அதை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க. ஸோ நம்ம மூணு நாளாக ஒரு வீடியோ சின்ன பையன் வச்சு வாய்ஸ் கொடுத்து போட்டுட்ருக்கோம்ல, என் வாய்ஸ் அந்த சின்ன பையன் ஸோ அந்த வீடியோவே போடலாமா அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ எஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த வீடியோவை போட்டிருக்கோம். ஸோ அது மட்டும் நம்ம மறக்காமல் ஷார்ட் வீடியோ போடலாமா, இல்லை இந்த மாதிரி நார்மல் வீடியோ போடலாமா அப்படின்றதையும் கமெண்ட்டு சொல்லுங்கள். ஸோ ஆல் த கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.